ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது புது வசந்தம் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, எதிர் வருகின்ற 2022 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைத்து அன்பர்களும், அனைத்து புது வசந்தம் நேயர்களும், நீங்கள் மட்டுமல்லாமல் உலக பொதுமக்கள் அனைவரும் எம்பெருமான் சிவபெருமானின் கருணையினால் இந்த ஆண்டு மிக சிறப்பாகவே இருக்க நானும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். வாழ்த்துக்கள். இந்த வருடம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எதிர் வருகின்ற இந்த 2022 12 ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை வழங்கப் போகின்றது? இந்த வருடம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நண்பர்களே, பொதுவாகவே கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்று சொன்னால், ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சரி, ராகு கேதுக்களும் சரி, பயிற்சியாக போவது மிக மிக சிறப்பானது. வருட கிரகங்கள் நால்வரில் மூவர் பயிற்சியாவது இன்றைய இந்த வருடம் முழுக்கவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சில காலகட்டம் உங்களுக்கு மிக சிறப்பாகவும், ஒரு சில காலகட்டம் உங்களுக்கு சற்று சிறப்புகள் குறைவாகவும் இருக்கும். எந்த காலகட்டங்களில் எந்த அமைப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம், வேலை, தொழில், திருமணம், கல்யாணம்னு எந்த அமைப்புகளில் உங்களுக்கு எந்த காலகட்டம் ஏதுவாக இருக்கும், எந்த காலகட்டத்தில் நீங்கள் உழைப்பை போட்டு அகலக்கால் வைத்து வீணாக்கக்கூடாது என்பதனை நாம் ராசி பலன்கள் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக கூறிவிடுகின்றோம். நாம் எந்த இடத்தில் உழைப்பை போடலாம் என சிறப்பு என்று அடிக்கோடிட்டு காட்டுகின்றோமோ அந்த இடத்தில் உங்களுடைய உழைப்பை போட்டு வெற்றி பெறுவதும், எந்த இடங்கள் உங்களுக்கு சாதகம் அற்றவையாக இருக்கின்றது, இங்கே உங்களுடைய உழைப்புக்களை, முயற்சிகளை, மூலதனங்களை வீணாக்க வேண்டாம் என நாம் அடிக்கோடிட்டு காட்டுகின்றோமோ அந்த இடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக விலகி இருக்க வேண்டியதும் உங்களுடைய அமைப்பு. ஆகையினால் இந்த வருடம் 2022 ஒரு காலகட்டம் தாழ்ந்தாலும் இன்னொரு காலகட்டம் உங்களை நிச்சயமாக உயர்த்தியே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகையினால் இது 12 ராசிக்கும் நாம் கூறப்போகின்றோம். உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த இடங்களில் நீங்கள் உழைப்பை போடலாம், எந்த இடங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறோம். அந்த இடங்களில் நீங்கள் செயல்பட்டு, சரியான முறையில் செயல்பட்டு, இந்த 2022 உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் நண்பர்களே. நாம் தொடர்ந்து ராசி பலனுக்குள்ளாக செல்வோம். இந்த 2022 உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம். மகரம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிதனை பொறுத்தவரை இந்த வருடம் 2022 இதனை நாம் இரண்டு பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம் நண்பர்களே. 2022 ஏப்ரல் மாதம் வரையும் முதல் பகுதினோ, ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் ராகு கேது குருன்னு ரெண்டு மாபெரும் கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெற இருக்கின்றது. இந்த மூன்று பெயர்ச்சிகளையும் உள்ளடக்கியது தான் நம்முடைய பலன்கள். ஏப்ரல் மாதம் வரைக்கும் நம்ம முற்பகுதினோ, மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையும் பிற்பகுதினும் பிரிச்சுக்குவோம். இப்போ இந்த முற்பகுதியும் பிற்பகுதியும் எந்த விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல தொழில் அமைப்பை பற்றி பார்த்துடுவோம். தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டினுடைய ஆரம்ப பகுதி உங்களுக்கு மிக சிறப்பான பகுதி அப்படின்னு சொல்லுவேன். என்னையா ஜென்மத்தில் சனி அமர்ந்து ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கு அப்படின்னாலும், ஜென்ம சனி உங்களை அப்படியே போட்டு அழுத்து வருங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கடுமையான முயற்சிக்கு பிறகு பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு 2 கிடைக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு 20 கழித்து தான் கிடைக்கும். அந்த அளவிற்கு ஜென்ம சனி சகலங்களையும் உங்களுக்கு அப்படியே தாமதப்படுத்தும், உங்களை முடக்கி போடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி பெரும்பான்மையான மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலிருந்து தொழில் வேலை அமைப்புகள் மிக சிறப்பாக இருக்குங்க. மிக சிறப்புன்னு நான் இங்கே அடிக்கோடிட்டு காட்டுறது, இப்போ இருக்கிறத விட பரவாயில்ல அப்படிங்கிற நிலமையில் இருக்கும். ஏன், ஜென்மசனி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால. ஜென்மசனி இல்லைன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னே அடித்து சொல்லலாம். ஆனால் ஜென்மசனி அமைப்பு நான் இப்பொழுது கூறுகின்ற நல்ல பலன்கள் அனைத்தையும் அந்த அளவு கம்மியாக இருக்கும். ஏன்னா ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால வேலை இல்லாத நண்பர்களுக்கு இந்த ஆண்டினுடைய முற்பகுதியில் தாராளமாக நீங்கள் வேலைக்காக முயற்சி செய்யலாம். அவரவர் தகுதிக்கேற்ப ஏதேனும் ஒரு வேலை கிடைத்தே தீரும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வருடம் தொழில் ரீதியாக ரொம்ப பொதுவாகவே மகர ராசிக்காரங்க ஒரு 3 சரியில்லை, அடிபட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. தொழில் ரீதியாகவும் பல்வேறு சரிவுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆண்டினுடைய முற்பகுதி தொழில் ரீதியாக அப்படி ஒன்றும் ஒரு பெரிய சரிவுகளை கொடுக்காது. இந்த ஆண்டினுடைய முற்பகுதியும் சரி, பிற்பகுதியும் சரி, பொருளாதார ரீதியாக உங்களை ஏதேனும் ஒரு வகையில் தாக்கு பிடிக்க வச்சு காப்பாத்திரும் பயப்பட வேண்டாம். ஆகையினால எந்த விதமான பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆண்டினை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக சிறு சிறு ஏற்றங்கள் இருக்கும். இப்போ இருக்கிறத விட பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு முன்னேற்றங்களை அடைவீர்கள். இந்த ஆண்டினுடைய முற்பகுதியில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். முற்பகுதியிலேயே தொழில் அமைப்புகள்லாம் பரவாயில்லை அப்படின்னு முன்னேற ஆரம்பிக்கும். இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் பொருளாதார நிலைமை பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு முன்னேற்றம் அடையும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நன்றாகவே இருப்பீங்க அப்படிங்கிறதுல பயப்பட வேண்டாம்.
கூட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களாலும் இருந்தாலும் சரி, சின்ன சின்ன வியாபாரங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இல்லை வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, இப்படி தான் இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேலையில் இருக்கிற பணிச்சுமையெல்லாம் இந்த ஆண்டு கொஞ்சம் குறையும் சரிங்களா. இந்த ப்ரமோஷனுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாம், அந்த ப்ரமோஷன் அமைப்புகள்லாம் கூடிய விரைவில் கிடைக்கின்ற ஒரு அற்புத ஆண்டாக இந்த ஆண்டினுடைய முற்பகுதியே இருக்கின்றது. ஆகையினால் தாராளமாக ப்ரமோஷனுக்கு முயற்சி செய்கிறவங்களாம் தாராளமாக முயற்சி செய்யலாம். திருமண அமைப்புகளை பொறுத்தவரை இந்த ஆண்டினுடைய முற்பகுதி உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த ஆண்டோட முற்பகுதியும் சரி பிற்பகுதியும் சரி இரண்டு பகுதியுமே இந்த ஆண்டு முழுக்கவுமே உங்களுக்கு திருமண அமைப்புகள் நன்றாகவே இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக முற்பகுதி மிக சிறப்பாகவே இருக்கின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. திருமணம் ஆகி அந்த பிரச்சனையில் இருக்கின்ற தம்பதியர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி அந்த பிரச்சனைகள்லேருந்து ஓரளவுக்கு குறைச்சி உங்களை மீட்டு கொண்டு வரும், பயப்பட வேண்டாம். அதே போல் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று தொலைதூர இடங்களில் வேலை தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த ஆண்டினுடைய முற்பகுதி மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வழக்கத்தை விட கொஞ்சம் லாபங்கள் கூடுதலாகவே இருக்கும். குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை அமைப்புகள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஆண்டு முழுக்க நான் குழந்தைகளுக்கான அமைப்பை பற்றி பெரிதாக கூற முடியாது. ஆனால் இந்த ஆண்டோட முற்பகுதியில் குழந்தை இல்லாதவர்கள் அந்த குழந்தை இல்லாத தன்மைக்கான பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக மருத்துவ முறையில் ஈடுபடுவதற்கு அமோகமான காலகட்டம். தாராளமாக மருத்துவ முறையில் ஈடுபடலாம். மருத்துவ உதவியோடு இந்த ஆண்டினுடைய முற்பகுதியில் குழந்தை அமைப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதனை மறந்துவிடாதீர்கள். ஆகையினால் குழந்தைக்கான மருத்துவம் பார்ப்பதற்கு இந்த ஆண்டினுடைய முற்பகுதி மிக சிறப்பாக இருக்கின்றது. மருத்துவத்திற்கு பிறகு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. பொருளாதார ரீதியாக அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த ஆண்டு முழுமையாக தீராது, ஆனால் கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறதுல பயப்பட வேண்டாம். கடன் அமைப்புகளில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் கூட இந்த ஆண்டு ஓரளவிற்கு அந்த கடனெல்லாம் சமாளிக்க ஆரம்பிச்சிருவீங்க, பயப்பட வேண்டாம் சரிங்களா. ஓரளவுக்கு நீங்கள் மீண்டு மேலே வருகின்ற ஒரு காலகட்டம். படிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முழுக்கவுமேங்க கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. உயர்கல்வி படிப்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஓரளவு சப்போர்ட் பண்ணும். ஆனால் பள்ளி படிப்பு வரை இருக்கின்ற குழந்தைகளுக்கு கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்தி படிக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஆகையினால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் கூட இந்த சில விஷயங்கள்லாம் ஜென்மசனியை தாண்டியும் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. காதலிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுடைய காதல் அமைப்புகள் எப்படி அப்படின்னா, இந்த ஆண்டு நிச்சயமாக காதல் அமைப்புகள் இன்டர்காஸ்ட்ல பண்ணீங்கன்னா பெருசா தொந்தரவு பண்ணாது. உள்ளுக்குள்ள பண்றீங்க, உங்க சொந்த பந்தங்கள்ல காதல் பண்றீங்க அப்படின்னா நிச்சயமாக அது பிரச்சனையை கொடுத்து தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, நீங்க கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுடைய குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தவறான இடத்துல நீங்கள் காதல் செய்வதற்கான அமைப்புகள் உண்டு. உங்களுடைய காதல் அமைப்புகள் கொஞ்சம் தப்பான வழிகளில் போகிறது, இல்லைனா எல்லை மீறுவது, அந்த மாதிரியான அமைப்புகள் உண்டு என்பதனால் நம்முடைய வரைமுறை அறிந்து பழகுவது மிக மிக சிறப்பு. ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால சகலத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் வீட்டில் இந்த பெருசாக தொழில் அகலக்கால் வைக்கிறது அதெல்லாம் வேண்டாம். ஜாதகம் வலுத்திருந்தால் மட்டுமே தொழில் அகலக்கால் வைக்கிறது அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் ஜாதகம் வலுக்காத நேரத்தில் இந்த குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சியை மட்டுமே வச்சு 2022 முதலீடுகள் போடுறது அகலக்கால் வைக்கிறது எந்த நேரத்திலும் கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. பொதுவாகவே ஜென்ம சனி சகலத்தையும் முடக்கி போடுகின்ற அமைப்பு. ஆகையினால் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம மேலே சொன்ன பலன்கள் உங்களுக்கு குறைந்த அளவில் நடக்கும். ஆகையினால் பெருசாக ஆசைப்பட்டு அகலக்கால் மட்டும் வைக்காமல் இருந்தீங்கன்னா போதுமானது. பொதுவாக ஒரே லைனில் முடிக்கிறேங்க, சகல அமைப்புகளிலும் சற்று எச்சரிக்கையோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் மேலே சொன்ன நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். வாழ்த்துக்கள்.